நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச கோவையை சேர்ந்த பெண் ஓட்டுநர் ஷர்மிளாவை அவங்க வேலை பார்த்து வந்த பேருந்து நிர்வாகம் தற்போது பணி நீக்கம் செஞ்சுருக்காங்க. எதற்காக பணி நீக்கம் செஞ்சாங்க, என்ன ஆச்சு ஷர்மிளாவுக்கு, அதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். கடந்த சில மாதங்களாக சோஷியல் மீடியாவை ஆக்கிரமித்த ஒரு பெயர் தான் பெண் ஓட்டுநர் ஷர்மிளா. ஒரு நேரத்தில் ஏதாவது ஒரு பேருந்தில் நான் ஓட்டுநராக பணியாற்றணும், வாய்ப்பு கொடுங்கன்னு நிறைய இடங்கள்ல பேசியிருந்தாங்க. என்னம்மா டயர் சைஸ் கூட இல்லை, நீ எல்லாம் பஸ் கேட்குற காமெடி பண்ணது போ அப்படின்லாம் சொல்லி ஒரு மாதிரி ஹர்ட் ஆச்சு சொல்லும்போது. இதை பார்த்து கோவையை மையமாக கொண்டு இயங்கும் விவி டிரான்ஸ்போர்ட் ஓனர் ஷர்மிளாவிற்கு வாய்ப்பு கொடுத்தார். ஷர்மிளாவிற்கு கொடுத்த முதல் ட்ரிப் காந்திபுரம் டு சோமனூர் வழித்தடத்தில் இயங்கும் 20A பேருந்தின் ஓட்டுநர் இருக்கையை ஷர்மிளா காத்திருந்தது. வெற்றிகரமாக முதல் நாள் ட்ரிப் முடிய தமிழகம் முழுவதும் பெண் ஓட்டுநரின் பேச்சு தொடங்கியது. அடுத்தடுத்த பிரபலங்கள் சந்திப்பதும் பொதுமக்கள் புகைப்படம் எடுப்பதும் வழக்கமானது. விவி நிர்வாகம் ஷர்மிளாவின் திறமையை புகழ்ந்தது. ரொம்ப ஆச்சரியம். அதுதான் பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட். அந்த கேப்பபிலிட்டி இருந்தா எந்த வேலையும் செய்யலாம். அந்த விஷயத்துல வந்து ஷர்மிளா வந்து 100% ஒரு நல்ல டிரைவரா அப்ரூவ் பண்ணி. இப்படியே சென்று கொண்டிருந்த ஷர்மிளாவின் பேருந்து பயணம் MP கனிமொழியின் அவர்களின் வருகையை அடுத்து ஷர்மிளாவை பணி நீக்கம் செய்துள்ளது விவி நிறுவனம். விவி நிர்வாகம் இதற்கு காரணம், MP கனிமொழி ஷர்மிளாவின் பேருந்தில் பயணம் செய்த போது அதே பேருந்தில் நடத்துனர் பணியில் இருந்த பெண் கனிமொழியிடம் பயணச்சீட்டு வாங்குமாறு கேட்டதாகவும், இதற்கு ஷர்மிளா ஏற்கனவே பயணச்சீட்டு எடுத்துட்டாங்கன்னு சொல்லவும், பேச்சு நீட்டிக்க கனிமொழி அடுத்த நிறுத்தத்தில் இறங்கிட உடனே ஷர்மிளா விவி அலுவலகத்திற்கு சென்று பெண் நடத்துனர் மீது புகார் அளித்ததாகவும் கூறப்படுகிறது. இதை விசாரித்த பேருந்து உரிமையாளர் துரைக்கண்ணன், ஷர்மிளாவை நீ உன் விளம்பரத்திற்காக ஓட்டுநராக பணியாற்ற வேண்டாம், பிரபலங்கள் வருகையை பயன்படுத்தி உன்னை பிரபலப்படுத்திக் கொள்ள பிரச்சனையை உருவாக்க பார்க்கிறாய் என்று கூறி இனி பணிக்கு வர வேண்டாம் எனவும் ஷர்மிளாவிடம் கூறியுள்ளதாக தெரிகிறது. இதனை அடுத்த ஷர்மிளா தன்னை காரணம் இல்லாமல் உரிமையாளர் பணி நீக்கம் செய்ததாக ஊடகங்களில் பேட்டி அளிப்பதை நம்மால் காண முடிகிறது.